Şah, gidiver ya. Papa, you couldn't turn the book, please. Papa. ஹலோ, என்ன பிரச்சனை உனக்கு? நான் என்ன சொன்னேன்? நீ கிளைண்ட் கால் இருக்கு, கால் பண்ணாத கால் பண்ணாதன்னு. படித்தவ தானே நீ? ஏன் லவ் பண்ணால் லைஃப்பில் வேறு எதுவுமே பண்ணக்கூடாதா? உங்கள் பின்னாடி எதாவது சுற்றுறமா? பேசிட்டியா? பேசி முடிச்சிட்டியா? என்னன்னு சொல்லு. இப்போ தான் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. என்னென்ன? நான் ப்ரெக்னென்ட்னு. என்னடி சொல்கிற? நான் இன்னும் லவ்வை பற்றி வீட்டில் சொல்லவே இல்லை. நமக்கு இது வேண்டாண்டி. இப்போ பேசாம அபார்ஷன் பண்ணிடலாம், அதான் கரெக்ட். இப்போதைக்கு நம்ம குழந்தைனால உனக்கும் எனக்கும் பிரச்சனை வந்தாலும் சரி, என் குழந்தை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். இப்போ முடிவா என்னதான் சொல்ற? முடியாதுன்னு சொல்றேன். ஹலோ ஹலோ அமுதா, டே அமுதா, என்னடா பண்ணுறீங்க? ஆள் வர பார்க்கட்ட எல்லாம் இருக்க, ஏதா பிரச்சனையா? அப்போல்லாம் எதுவும் இல்லை சிவா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. லைஃப் எப்படி போகுது? ஏதோ போகுது. உட்கார். என்ன சிவா, புது வீடு புது வண்டியெலாம் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் இப்படி பேசலாமா? என்ன இருந்து என்னடா பிரோஜனம்? கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது, இன்னும் ஒரு குழந்தை இல்லை. என்ன சிவா, அங்கங்கே பொண்ணுங்க அழகுக்காக குழந்தைய பெற்றுக்காமல் இருக்காங்க, இதெல்லாம் பெரிய விஷயமா? என்னடா சொல்கிற நீ? பொண்ணுக்கு அழகும் ஆம்பளைக்கு அடையாளமும் அவங்க குழந்தை தானடா, அது இல்லாமல் எப்படி? சும்மா டயலாக் அடிக்காதீங்க சிவா. டேய், இருக்கிறவனுக்கு இல்லாத வழி தெரியாது, அது சொன்னாலும் புரியாது. என் வழி என்னோட. விடு, தம்மு போடலாமா? இல்லை சிவா, நான் அடிக்கிறது இல்லை. டேய், என்னடா சொல்கிற? நீ எல்லாம் தெரிஞ்சிட்ட, அப்புறம் எப்படிறா? என் ஆளுக்கு பிடிக்கல, ஸோ அதனால விட்டுட்டேன். பாரு, உண்மையான லவ்வுக்கே மரியாதை இல்லை. அந்த காலத்தில் லவ்வர் பேச்சுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து விட்டுட்டேன்ற. இப்போ என்ன சொல்ல வரீங்க?
டேய், இந்த காலத்தில் பொண்ணுங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி உண்மையான லவ்னு என்ன தெரிய மாட்டேங்குது. ஏதோ கிஸ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுற மாதிரி செக்ஸ் வச்சுக்கிறாங்க. நான் சொல்கிற கரெக்ட் தானே? சரி சிவா, நான் கிளம்புறேன், வீட்டில் தேடுவாங்க. டேய், இப்போ நான் என்னடா சொல்லிட்டேன், இப்போ எங்கடா போகிற? ஸ்கூல் பையன் மாதிரி எழுந்து டேய் டேய். பொண்ணுக்கு அழகும் ஆம்பளைக்கு அடையாளமும் அவங்க குழந்தை தான்டா, அது இல்லாமல் எப்படி?